हेलो फ्रेंड्स, वेलकम टू डिफरेंट टेस्ट विद प्रज्ञा। இன்னைக்கு நான் மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் செய்ய போறேன். அது என்னன்னு கேக்குறீங்களா? இது வந்து பட்டர் garlic மஷ்ரூம் ஃப்ரை. இப்போ நான் செஞ்ச மாதிரி ஒரு வாட்டி நீங்க செஞ்சீங்கனா கண்டிப்பா மஷ்ரூம் வாங்கும்போதெல்லாம் இதே மாதிரி தான் செய்வீங்க. இது பார்க்கிறதுக்கு கலர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை விட சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஒரு கடாயில பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆகட்டும். மஷ்ரூம்ல பட்டரோட டேஸ்ட் செம்மையா இருக்கும். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இதுல நான் பொடிசா கட் பண்ண இஞ்சியை சேர்க்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு இஞ்சியை இந்த மாதிரி தான் சேர்க்கணும், பேஸ்ட் ஆக்கி சேர்க்க கூடாது. இப்போ பட்டர்ல இஞ்சி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல ஹாஃப் கப் அளவுக்கு பொடிசா கட் பண்ண பூண்டை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியில பூண்டோட ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராவா இருக்கணும், அதனால தான் பூண்டை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன். இதுல ஒரு வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமா ஆக தேவையில்ல, ஓரளவுக்கு டிரான்ஸ்பேரண்டா வந்தாலே போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பேரண்டா ஆயிடுச்சு. இதுல ஒரு ரெண்டு பச்சை மிளகாய கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். இந்த மஷ்ரூமை சுடு தண்ணியில கழுவுனதுனால தான் கொஞ்சம் பிளாக்கா இருக்கு. நான் வந்து முழுசா சேர்க்கிறேன். இந்த மஷ்ரூமை ரெண்டா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முழுசா கட் பண்ணாம சேர்க்கிறேன். இது இன்னும் டேஸ்டா இருக்கும். பாருங்க, பட்டர்ல ஃப்ரை ஆனவுடனே செம்மையா ஸ்மெல் வருது, கலரும் மாறுது பாருங்க. இந்த மஷ்ரூம் முக்காவாசி குக் ஆயிடுச்சு. இதுல ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கால் ஸ்பூன் மிளகு தூள், ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இதை மஷ்ரூமோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக வாசனை வருது. ஒரு வாட்டி ஆச்சு மஷ்ரூம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வாவ், மஷ்ரூமோட கலரே செம்மையா மாறுது. தப்பா நினைக்காதீங்க, செய்யும்போது நாக்குல எச்சி ஊறுது. எப்படா இதை சாப்பிட போறேன்னு தோணுது. இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். என்னால குக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. உப்பு சேர்த்தோடனே சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையா இருக்கு. இப்போ இதுல பொடிசா கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன், ஏன்னா இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்கும். இப்போ சூப்பராக குக் ஆயிடுச்சு. இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பட்டர் garlic மஷ்ரூம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபிஸ் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கா? அப்போது கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க.